வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் இங்கே கொடுத்துருக்க கணக்கு படிக்கலாமா? பெருக்குக மைனஸ் 4x2 அடைப்புக்குறிக்குள்ள 3x2 கூட்டல் 25x-7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த முழு கோவையையும் -4x2 பெருக்கணும். அதாவது -4x2 பெருக்கல் இந்த அடைப்புக்குறிக்குள்ள 3x2 கூட்டல் 25x-7. இந்த கோவை முழுவதையும் எதால பெருக்கினாலும் நாம இங்க பங்கீட்டு பண்பை பயன்படுத்தி தான் பெருக்க போறோம் இல்லையா? -4x2 ஒவ்வொரு உறுப்பையும் இங்க பெருக்கிறோம். அதாவது -4x2 3x2 -4x2 25x -4x2 -7 பெருக்கணும். இதை இங்கே எழுதிக்கலாம். -4x2 பெருக்கல் 3x2 கூட்டல் -4x2 பெருக்கல் 25x கூட்டல் -4x2 பெருக்கல் -7. முதல்ல இங்கே ஒவ்வொன்றா பெருக்கலாம். -4x2 பெருக்கல் 3x2. இதை பெருக்கணும் அப்படின்னாக்க இங்கே இதனோட வரிசையை நம்ம மாற்றி கூட பெருக்கலாம். கெழுக்களை பெருக்கிட்டு பிறகு மாறிகளை பெருக்கலாம். இந்த மாறிகளோட அடுக்கு விதியை பயன்படுத்தி பெருக்கலாம். இங்கே பார்ப்போமா. -4x2 பெருக்கல் 3x2. இதை பெருக்கணும் அப்படின்னாக்க முதல்ல கெழுக்களை பெருக்கலாம். இங்கே கெழுக்கள் -4 பெருக்கல் 3. அடுத்ததான் இங்கே மாறிங்கிறது எக்ஸு. அப்போ x2 பெருக்கல் x2. இது எதுக்கு சமமாக இருக்குது? இங்கே -4 3 பெருக்கணும் அப்படின்னாக்க -12. இங்கே x2 பெருக்கல் x2. இங்கே நம்ம அடுக்கு விதிப்படி இதனுடைய அடிமானம் சமமாக இருக்குது. அப்போ இதோட அடுக்குகளை நம்ம கூட்டணும் இல்லையா? அப்போ x2 கூட்டல் 2 அப்படின்னா x4. அடுத்தது இதே மாதிரி தான் கூட்டல். இங்கே 4x2 பெருக்கல் 25x. இதை பெருக்கணும் அப்படின்னாக்க முதல்ல கெழுக்களை பெருக்கலாம். இதை நம்ம இங்கே மாற்றி எழுதிக்கலாம். கூட்டல் இங்கே கெழுக்கள் வந்து 25 - 4. அடுத்ததான் இங்கே மாறிகள் வந்து x2 பெருக்கல் x. இங்கே 25 - 4 பெருக்கணும் அப்படின்னாக்க -100. அடுத்ததான் இங்கே மாறிங்கிறது எக்ஸு. பெருக்கல் x2 பெருக்கல் x அப்படின்னா இங்கே அடுக்கு விதிப்படி இங்கேயும் அடிமானம் சமமாக இருக்கிறதுனால இங்கே அடுக்குகளை கூட்டணும். அப்போ x2 பெருக்கல் x அப்படின்னாக்க x2 கூட்டல் 1. அப்போ x3. அடுத்ததான் இங்கே கடைசி உறுப்பை பார்க்கலாம். கூட்டல் -4x2 பெருக்கல் -7. இதை பெருக்கணும் அப்படின்னாக்க முதல்ல கெழுக்களை பெருக்கலாம். -4 பெருக்கல் -7. அடுத்ததான் இங்கே மாறிங்கிறது பெருக்கல் x2. இங்கே கூட்டல் -4 பெருக்கல் -7. இங்கே -ம் - ப்ளஸ் ஆகிடும். இங்கே கெழுக்கள் 4யும் 7யும் பெருக்கினோனாக்க 4 - 7 - 28. இங்கே x2. அப்போ -28 x2. இன்னும் சுருக்க முடியுதா பார்ப்போமா. இதில் ஒத்த உறுப்புகள் எதுவுமே இல்லை. இதனுடைய அடுக்குகள் வந்து மாறி மாறி வருது. அதனால் இங்கே இதை சுருக்க முடியாது. இதை இங்கே எடுத்து எழுதிக்கலாமா? இதோட விடை இங்கே என்ன? -12x4 -100x3 கூட்டல் 28x2.